கேட்டகரியே கிடையாது, புஞ்சதான். எல்லாம் புஞ்சையில தனியா
கொஞ்சம் கேட்டகரியா வரும், நிறைய வரும். நிலத்தின் உபயோகத்துக்கு என்ன உபயோகத்துக்காக ஒதுக்கி வைத்திருந்தார்களோ அந்த உபயோகத்தை அந்த அது ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஒன்னொன்னுக்கு நஞ்சு நிலங்கிறது என்னன்னா, சர்க்கார் அந்த நிலத்துக்கான பாசன வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம், தண்ணி பாயறதுக்கான பாய்ச்சலுக்கான உத்தரவாதத்தை கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்கப்பட்ட நிலங்கள் எல்லாமே நஞ்சை. அரசாங்கத்தினால இந்த குளத்தை கட்டி இந்த குளத்துல டேம் தண்ணி கொண்டாந்து விட்டு 4 மாசத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு, ஆனா அதுக்காக வந்து கொஞ்சம் தீர்வி சேர்த்து கட்டிக்கிட்டு நிலத்தை ஒதுக்குவாங்க. அப்படி ஒரு இந்த கண்கு நமக்கு முன்னாடி தெரியுது இல்லைங்களா, இது நஞ்சை. அந்த குளத்துல இருந்து தண்ணி பாயும், இது நஞ்சை. இப்ப இன்னும் ரோடு நடப்பு இருக்குது, இதுக்கு குளத்து தண்ணி வராது. அந்த நிலத்துக்காரர் சரிப்பட்டா வசதி இருந்ததுன்னா ஒரு கிணத்தை வெட்டி போர போட்டு தண்ணி எடுத்து பாய்க்கலாம். அது புஞ்சை, அதுக்கு கவர்மெண்ட் அசூரன்ஸ் கொடுக்காது. அது வந்து செல்ஃப் அசூரன்ஸ், அந்த விவசாயிகளை அவங்களா பார்த்து தண்ணி ஏற்பாடு பண்ணிக்கணும். அது புஞ்சை. ஒரு போக நஞ்சை, இரு போக நஞ்சை அப்படின்னு என்னன்னா, ரெண்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல ஒரு போகம்ங்கிறது 4 மாசம். 8 மாசத்துக்கு தண்ணி கொடுக்கற மாதிரி ஏற்பாடு ஒரு நிலத்துல சர்க்கார் பண்ணி கொடுத்துருந்ததுன்னா அது இரு போக நஞ்சை. ரெண்டு போகம் பயிர் பண்ணிக்கலாம், இரு போக நஞ்சைங்கிறது. ஒரு போக நஞ்சைங்கிறது என்னன்னா, ஒரு 4 மாசத்துக்கு வந்து தண்ணி கொடுக்குறது. தண்ணி இந்த குளத்துல வந்து வருஷம் வருஷம் தண்ணி இருக்க முடியுமா? மழை காலத்துல கொஞ்சம் தண்ணி விட்டா ஒரு ஜனவரி வரைக்கும் இருக்கும். அடுத்த ஒரு செப்டம்பர் அக்டோபர்ல தண்ணி, அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி அதோட காஞ்சி போயிடும், அதுக்கு மேலே தண்ணி வராது. ஆனா இதே மழை பார்த்தா அந்த டேம் பக்கத்துல இருந்ததுன்னா டிசம்பருக்கு முன்னாடி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் தண்ணி இருக்கு, ஏப்ரல் மே கூட தண்ணி இருக்கும். அப்படி ஒரு 8 மாசம் அந்த மாதிரிலாம் தண்ணி அந்த குளத்துல நிக்கிறதுக்கான உத்தரவாதம் இருந்ததுன்னா அதன் மூலமா தண்ணி எடுத்து பாய்ச்சாங்கன்னா அது இருபோக நஞ்சை. புஞ்சையில கிளாசிபிகேஷனே கிடையாது, அது புஞ்சை நிலம். புஞ்சை நிலத்துக்கு வந்து தண்ணி பாய்க்கணும்னா ஒன்னும் மான பார்த்த மரம் மழை பெய்ஞ்சதுன்னா தண்ணி கிடைக்காது. இல்லைன்னா அந்த சம்பந்தப்பட்ட நிலத்து உரிமையாளர் அவரா கிணத்து கிணத்த வெட்டி போரை போட்டு ஏதாவது பண்ணி எடுத்துக்கிட்டாருன்னா உண்டு. அதுக்காக சர்க்காருக்கு அது தனியா எந்த தீர்வையோ எதுவுமே கட்ட வேண்டியது இல்லை. ஆனால் அந்த முதல் கேட்டகரி நஞ்சை நடத்துக்காரு தண்ணி பாய்ச்சாருன்னா நிச்சயமா அவருக்கு வந்து சர்க்காருக்கு பணம் கட்டணும். அதுதான் அடுத்தது புறம்போக்கு அப்படிங்கிறது என்னன்னா, புறம்போக்கு பல விதமா இருக்குது. காமன் நேம் புறம்போக்கு. புறம்போக்கு அப்படின்னாலே ஓனர் கவர்மெண்ட் நடத்தும், ஒரே சிம்பிளா வச்சுக்க. புறம்போக்குன்னு ஒரு பேர் வந்துருச்சுன்னா அது ஓனர் யாரு? சர்க்கார், வேற யாருமே கிடையாது. அப்ப அந்த புறம்போக்குனா என்ன? புறம்போக்குல மெயின் 3 ஹெட்டு எழுதிங்க, 3 ஹெட்டு புறம்போக்குல. ஒண்ணு, தீர்வை ஏற்பட்ட தரிசு. புறம்போக்குல ஒண்ணு, தீர்வை ஏற்பட்ட தரிசு. 2, தீர்வை ஏற்படாத தரிசு. 3, புறம்போக்கு. கொஞ்சம் வேகமா போற மாதிரியோ இல்ல புரியாம இருந்தாலோ தயவு செய்து கொஞ்சம் சொல்லுங்க, அதாவது ஒன்றும் தப்பே கிடையாது. நம்ம கிளாஸ் நம்ம இதுல இருந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டு போனோம்னா நம்ம ஏதாவது ஒரு ஆன்சர் போடணும், அதுல இருந்து 2 மார்க் வரணும், அவ்வளவுதானே. தவிர இதுல எங்கிட்ட முந்து தயக்கமா எதுவுமே வேண்டியதில்லை. இந்த புறம்போக்குல 3 பிரச்சனை. தீர்வை ஏற்பட்ட தரிசு அப்படின்னா என்னன்னா, விவசாயத்துக்கு தகுதியான நிலம் கேள்விங்க, விவசாயத்துக்கு தகுதியான நிலம். உங்களுக்கு எக்ஸாம் அந்த பாயிண்ட்ல என்ன, அகாடமிக் இண்டஸ்ட்ரியும் கூட பயன்படும். அகாடமிக் இண்டஸ்ட்ரியும் கூட நிலம்னா என்னங்கிறது பயன்படும், அதுக்காக நீங்க கருதிங்க. தீர்வை ஏற்பட்ட தரிசு, அசஸ்ட் வேஸ்ட் ஏடிங்க, அசஸ்ட் வேஸ்ட். தீர்வை ஏற்பட்ட தரிசு அப்படின்னா அந்த நிலம் வந்து விவசாயத்துக்கு தகுதியான நிலம், அந்த நிலம் வந்து விவசாயத்துக்கு தகுதியான நிலம். ஆனா யாராலும் உரிமை கண்டு கொண்டாடப்படாமல் இருப்பதால், நிலம் எனக்கு சொந்தம் யாரும் சொல்லாம இருக்கிறதுனால அந்த நிலம் சர்க்கார் வச்சிருக்குது. விவசாயத்துக்கு தகுதியான நிலம் யாராலும் உரிமை கொண்டாடப்படவில்லை, யாராலும் சொந்தம் கொண்டாடப்படவில்லை. செட்டில்மெண்ட்டும் கேட்கிறாங்க, யார் இந்த நிலம் உத்தரவில்லைங்கிறாங்க, சர்க்கார் பேர்ல பட்டா போட்டுறாங்க. அது தீர்வு ஏற்பட்ட தரிசு, விவசாயத்துக்கு தகுதியான நிலம். நிலம் இல்லாதவங்க யாராவது கேட்டாங்கன்னா, பிந்துக்கள் கேட்டாங்கன்னா அந்த நிலத்துல இருந்து பட்டா கொடுக்கலாம். பட்டா கொடுப்பதற்கு தகுதியான, விவசாயத்துக்கு தகுதியான, தனிநபர் சொந்தம் கொண்டாடாத, அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலங்கள்லாம் தீர்வை ஏற்பட்ட தரிசு. அடுத்தது தீர்வை ஏற்படாத தரிசு. தீர்வை ஏற்படாத தரிசு அப்படிங்கிறது என்னன்னா, மலை கல்லாங்குத்து எல்லாம் குண்டு குண்டுக்கெல்லாம் கிடைக்குது. எந்த காலத்திலும் விவசாயம் பண்ண முடியாது. ஜேசிபி விட்டாலும் முடியாது, டோசர் விட்டாலும் முடியாது, ஜெயின் டோசர் விட்டாலும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. பண்படுத்த முடியாமல் எந்த ஒரு நிலமெல்லாம் இருக்குது.
இருக்குது, கல்லாங்குத்தா இருக்கு, மலக்குண்டா இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே தீர்வை ஏற்படாத தரிசு. அன்அசஸரி வேஸ்ட், அன்அசஸரி வேஸ்ட். இது விவசாயத்துக்கு தகுதி இல்லாத நிலம். இந்த நிலத்துல இருந்து யாருக்கும் பட்டாவோ அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அன்அசஸரி வேஸ்ட்ங்கிறது விவசாயத்துக்கு தகுதி இல்லாத அரசாத்து சொந்தமான நிலம். அடுத்தது புறம்புகள். இந்த புறம்போக்குங்கிறது என்னென்னலாம் வரும்னா வரிசையா இருக்கீங்க, சரிக்காம எழுதணும். ஒண்ணு நத்தம் புறம்போக்கு, புறம்போக்கு அப்படி மெயின் கொடுத்த புறம்போக்கு கொடுக்குங்க. கொட்டு கீழே ஒண்ணு நத்தம் அரசாங்கத்தால் குடியிருப்புக்காக ஒதுக்கப்பட்ட இடம், குடிய வீடு கட்டிக்கலாம். அந்த இடத்துல வீடு கட்டி குடியிருக்கிறதுக்காக ஒரு 10 ஏக்கர் ஒதுக்கிடுவாங்க சர்க்காரிலேயே. அப்படிப்பட்ட அரசால் ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு பேரு நத்தம் புறம்போக்கு குடியிருப்பு. சரி, நத்தம் புறம்போக்குல குடியிருக்கிறாங்க, அவங்க ஒரு ஆடு மாடெல்லாம் வளர்த்தணும், அதையெல்லாம் கொண்டு போய் கட்டி வைக்கணும், அதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் எதுங்க? மந்தை புறம்போக்கு. ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு மக்கள் இதெல்லாம் பயன்படுத்திக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரே இடம் மந்தை புறம்போக்கு. வேறதான் புறம்போக்கு இருக்கு, நான் மந்தை புறம்போக்கு அது. அதுக்கடுத்து சரி, ஒரு விவசாயம் பண்ணணும், அந்த விவசாயத்துல வந்து அந்த அறுவடை பண்ணணும், அந்த சாகுபடி பண்ணணும், அதை கொண்டு வந்து களத்துல வச்சு அடிக்கணும், ஆரியமாக்கணும், அதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம்னா களம். களம் புறம்போக்கு அப்படிங்கிறது, களம் புறம்போக்கு என்ன? தானியங்கள் வச்சு அடிச்சு அந்த பயிர்களை பிரிக்கக்கூடிய இடம், தானியங்களை பிரிச்சு எடுக்கக்கூடிய இடம், ஒதுக்கி வைக்கக்கூடிய இடம் களம் புறம்போக்கு. விவசாய காரியத்துக்காக அந்த விவசாய நிலத்தில் இருந்து விளைந்த பொருளை கொண்டு வந்து பாகுபடுத்தி கவர தனியா, அந்த ஒன்னோட புல்லு தனியா, நெல்லு தனியா பிரிச்சு எடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்து களம் புறம்போக்கு. களம் புறம்போக்கு. இதுக்கடுத்து ஐயாவுக்கு ஒரு கொஞ்சம் நிலம் இருக்கும், அந்த நிலத்துக்கு போகணும், சும்மா வந்து வெளியே போக முடியாது இல்லைங்களா, போகணும்ல, அதுக்கு ஒரு நடந்து போகணும், தான் வச்சுக்கூடிய வண்டியில போகணும். இன்னைக்கு இந்த வசதியில டாடா ஏசியெல்லாம் போகணும், வண்டியிலாம் போகணும். அப்படி எதுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி விடுவாங்க, அந்த இடத்துக்கு பேரு பாதை புறம்போக்கு. போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அதெல்லாம் வந்து பாதை புறம்போக்கு. பாதையில் போயாச்சு, அங்க போய் அந்த நிலத்துக்கு அவங்க கொஞ்சம் தண்ணி எல்லாம் நிறுத்தி வைக்கணும். விவசாயத்துக்கு நம்ம சொன்ன ரஞ்சன வந்துக்கலாம், சர்க்கார் தண்ணி நிறுத்தி வைக்கணும்ல, அதுக்கு ஒரு இடம் குளம். அந்த குளம்ங்கிறது குளம் புறம்போக்கு, தண்ணி தேங்கி நீக்குவதற்கு பயன்படக்கூடிய இடம் குளம் புறம்போக்கு. அந்த குளத்துக்கு தண்ணி வரணும், சோர்ஸ் இருந்து தண்ணி வரணும், ஆட்டில் இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வரணும், டேம் இருந்து பிரிச்சு எடுத்துட்டு வரணும், அது வாழ்க்கை வரதுக்கு ஒரு பாதை வேணும். எத்தனை எங்கிட்டுலாம் கொண்டு வந்துட முடியுமா, கை கொண்டு வந்துட முடியுமா? அந்த குடியிருப்பு விஷய அடிப்படையில ஒரு வாய்க்கால விட்டுட்டு கொண்டு வருவாங்க, அதற்கு பேர் கால்வாய் புறம்போக்கு. தண்ணீர் கொண்டு வர பயன்படக்கூடியது கால்வாய் புறம்போக்கு. சரி, இதெல்லாம் சரி, இயற்கை மழை பெய்யுது, அதனால கையில குடிச்ச முடியுமா, வீட்டுல பாத்திரத்தை வச்சு குடிச்சுக்க முடியுமா? இயற்கையா தான் சில வழித்தடங்களை உருவாக்கி இருக்கும் தண்ணியுடைய அளவு பொறுத்து. சிறு அளவான தண்ணி வந்துன்னா சிற்றோடை, அதுல சேர்த்துக்குன்னா ஓடை, அப்படியே வந்துன்னா ஆறு, மகாநதி, அப்படி பெருசு பெருசு ஆகும். அதுக்கெல்லாம் நீர்வழி தடங்கள் அனைத்தும் நீர்வழி புறம்போக்கு. அது ஓடையாகவும் இருக்கலாம், ஆறாகவும் இருக்கலாம், வாய்க்காலாகவும் இருக்கலாம், இவைகள் எல்லாம் நீர்வழி புறம்போக்கு. இதுக்கடுத்து ஊருக்கெல்லாம் வந்தாச்சு. அடுத்து இன்னொரு புறம்போக்கு முக்கியமா வேணும், வாழ்க்கை உயிர் இருக்கலாம், வாழ்க்கை அநித்தியமானது, எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, அதான் லேச ஆட்டங்கானது, செத்து போயிட்டாருமா,
அதே மாதிரி அந்த பாதை குறம்பு சொல்றோம் இல்லைங்களா, பாதை வந்து ஒன்னொன்னுக்கு ஒன்னொன்னுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். சிலர்கள் நடவாதையா இருக்கா, அது நடவாத குறம்புக்கு, சிலர்கள் வட்டிப்பாக போகும் வட்டிப்பாக குறம்போக்கு, சிலர்கள் இந்த மாதிரி மோட்டார் ரோடு போகும், இது வந்து சாலை குறம்போக்கு. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்னொன்னு ஒன்னொன்னு பேர் மாறும். அதே மாதிரி ஒரு தனிப்பட்ட கவர்மெண்ட் சொந்தமான நிலங்கள், ரயில்வே ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், இதுக்கெல்லாம் இருந்ததுல அந்த துறைவார நிலங்கள், அதெல்லாம் வந்து துறைவார ரயில்வே குறம்போக்கு, ரயில்வே பாதையத்தை வச்சுங்களேன். அது என்னன்னா, என்ன பர்பஸ்க்காக ஒதுக்குறாங்களோ அதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். அதை விட்டு வேற ஏதாவது மாற்றி பண்ணாங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து இது களப்புறம்போக்குன்னு வச்சுங்களேன், களப்புறம்போக்குல வந்து வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணி கட்டணம் கட்டினாங்கன்னா அது அந்த ஆக்கிரமிப்பு. ஏன் நம்ம ஆக்கிரமிப்பு சொல்லணும் இல்லைங்களா, நோட்டீஸ் அந்த அதெல்லாம் அந்த ஐட்டத்தில் வராது. அதில் கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் கண்டபடி அடிக்கல.
ஜெரோஸ் வச்சுக்கோங்க, நல்லா இருக்கு, நல்லா நல்லா போட்டிருக்காங்க. அதாவது இந்த மைனர் இனம் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கணும், ஞாபகமா வச்சுக்கணும். எழுதி வைக்கிறது ஒரு பக்கம், இந்த கிட்டக்குழி வெட்டி எட்டக்குழி அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்கூல்ல சொல்லி தருவாங்க பாத்தீங்களா, அது டக்குன்னு கிட்ட குழி வெட்டி எட்ட குவி அப்படின்னா கிட்ட பார்வைன்னா குழி லென்ஸ் கான்கேவ் கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு பதிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில லிங்க் வச்சுக்கணும். சில பேருக்கு வந்து பேரை நம்ம மறந்துடுவோம், நமக்கே ஒரு பேரை மறந்துட்டு ஏதாவது ஊரோட நினைச்சுக்கிறது நினைச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் அமந்தாவோ ஆயக்குடியா ஆயே கலைச்செல்வன் அப்படின்னு சொல்லி வர மாதிரி. அப்போ நாமும் வந்து சில சூத்திரங்களை ஏதாவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஞாபகம் சின்ன கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுலயும் கூட இந்த கணக்குகளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வருவாய்த்துறை கணக்குகளுக்கு அந்த 24 கணக்கு இருக்கு இல்லையா, கொஞ்சம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு கணக்கு மழை பெய்யலினா 5 நம்பர், ஏன்னா அது வச்சா தள்ளுபடி கணக்கு, இந்த வருஷம் மழை பெய்யல அதனால வந்து வரி நீ கட்ட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மழை பெய்யலினா 5 நம்பர், பெஞ்சானா 6 நம்பர், அதாவது ஆத்துல தண்ணி வரும் மோட்டார் போட்டு தெளிப்பார் அது பணம் கட்டுறது 6 நம்பர், மழை பெய்ஞ்சதுன்னா 6 நம்பர், பெய்ஞ்சாலும் பெய்யாட்டி 7 நம்பர், 7 நம்பர் ஆக்கிரமிப்பு தள்ளுபடியே கிடையாது. அப்ப மழை பெய்யலினா 5 நம்பர், பேஞ்சதுன்னா 6 நம்பர், பேஞ்சாலும் பெய்யாட்டி 7 நம்பர். அப்போ இது உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள பதியறதுக்கு ஒரு சௌரியமா இருக்கும். இப்போ அடுத்த வந்து சின்ன சின்ன கோயிலுக்கு நிலம் கொடுத்தாங்க, இனாம் நிலங்கள், இனாம் நிலங்கள் தான் கொடுக்கறதுனா ராஜா காலத்துல கொடுத்தாங்க. ராஜா காலத்துல கொடுக்கற போது இந்த நிலத்தை 4 ஏக்கர் நீ வச்சுட்டு, நீ வச்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு உண்டான கை காரியங்களை செய்யி அப்படின்னு சொல்லி சொன்னது. அப்படி அதுக்கு என்ன சொல்லணும்னா கோயில கட்டுறதுக்கும் கோயில பராமரிக்கிறதுக்கும் அந்த கோயிலுக்கான செய்நேத்திகளை பண்றதுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த அந்த இனாம் நிலத்துக்கு பேரு தேவதாயம். தேவனுக்கு கொடுத்தல், இறைவனுக்கு கொடுத்தல் தேவதாயம், தேவதாயம் அப்படின்னு தேவன் அப்படின்னோட தேவதாயம் அப்படின்னு நினைச்சு வச்சுங்க. தேவதாயம் அது கோயிலுக்கான சுண்ணா பிடிக்கலாம், தார போச்சுனா போடலாம், கல்லு போச்சுனா போடலாம், தேவரம் பண்ணலாம், இந்த மாதிரி சமாச்சாரங்களுக்கு ஒரு பணத்தை ஒதுக்குனாங்க. அந்த அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருவாயை கொண்டு அது வந்து அந்த சேனை தேவைகளை செஞ்சுக்கணும். அது இறைவனுக்கு செய்யறதுனால அதுக்கு வந்து தேவதாயம், தேவதாயம் புரியுதுங்களா, தேவதாயம்னா நேரடியா கோயிலுக்கு செய்யக்கூடிய கட்டுமான வேலைகளுக்கு பயன்படுத்துறதுக்கு அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்தை பயன்படுத்திக்கலாம், அதுக்கு பேரு தேவதாயம். சரி, இது யாரு போய் டெய்லி செய்யறது, எத்தனை நாளைக்கு செஞ்சிட முடியும், அதுக்கு ஒரு நாள் நேர்ந்து விட்டுருவாங்க. நீ இன்னொரு நாளைக்கு உணவு தார, நீ போய் பூஜை பண்ணிக்க, இந்த வேலையை நீ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிராமணர்கள் கொடுக்கணும்னு வச்சுக்கீங்களேன், அந்த பூசாரிகள் கொடுக்கறது பிரமதாயம். அந்த பிரமங்கிறது ஒரு காலேசம், அதுக்காக சொல்றேன், பிராமணர்னு கிடையாது, பிரமதாயம்னா பூசாரிகள் கொடுக்கறது, அந்த கை காரியத்தை கொடுக்கறது. சரி, கோயில கட்டியாச்சு, அதுக்கு ஒருத்தர் பூஜை பண்றதுக்கெல்லாம் ஆள் ஏற்பாடு பண்ணியாச்சு, அவருக்கு 2 ஏக்கர் நிலத்தை கொடுத்தியாச்சு, எல்லாம் ஓகே. இப்போ கோயிலுக்கு சாமி கூட வரணும் இல்லையா, அவருக்கு ஒரு வசதி பண்ணி கொடுக்கணும்ல, அப்ப இந்த மாதிரி சத்திரத்தை கட்டி கொடுக்கணும், அந்த சத்திரத்துல தண்ணி வைக்கணும், இந்த இதெல்லாம் வந்து தர்ப்பதாயம். இதெல்லாம் கட்டிட்டா இல்லைங்களா, பாத யாத்திரை பக்தர்கள் தங்கு முடிச்சிருக்கு இல்ல, இது வந்து அந்த தர்ப்பதாயம் கேட்டகரியில வர்றது. இது ஒரு விதமான இனம். இன்னொன்னு காவல் இனம், இந்த ஊரை போக நீ கட்டு காத்துக்கணும், திருட்டு போகாம பாத்துக்கணும், ஆடு மாடு போகாம பாத்துக்கணும், சம்பளம் இல்லாம நிலத்தொதுக்கி கொடுத்துருவாங்க. இதுக்கெல்லாம்
சில காலேஜ் கொடுப்பார் இல்லைங்களா, தட்டடிப்பார், மணி அடிப்பார்,